நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் இந்த ஆண்டு அறிவிக்கக்கூடிய முதல் தேர்வு. இந்த வருகின்ற வாரத்தில் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக உள்ளதாக கிடைக்கப்பட்டுள்ள தகவல். சோ இதனை குறித்த முழுமையான தகவலை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆசிரியர் தேர்வு வாரியமானது டென்டேட்டிவ் ஆனுவல் பிளான் ஆனது இந்த ஆண்டு வெளியிட்டிருந்தாங்க. ஒவ்வொரு மாதத்திற்குமே ஒரு தேர்வு என்கின்ற விதத்துல உங்களுக்கு வந்து அந்த ஆனுவல் பிளான் கொடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 4 மாதங்கள் நிறைவு பெற்றுள்ள சூழ்நிலையில ஒரு தேர்வு கூட இதுவரைக்கும் அந்த ஆனுவல் பிளானை ஃபாலோ பண்ணி கொடுக்கலங்கிறது தான் செய்தி. இதற்கு டிஆர்பியினுடைய தரப்புல ஏற்கனவே விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ ஆன்லைன் மூலமா அனைத்து ப்ராசஸும் பண்ணுவதற்கான அந்த அப்டேட் ஆனது நடைபெற்று கொண்டு இருப்பதனால மே மாதத்துல உங்களுக்கான அறிவிப்பு அனைத்தும் வெளியிடப்படும் சொல்லி ஒரு அறிவிப்பும் கொடுத்திருந்தாங்க. இந்த சூழ்நிலையில முதல் அறிவிப்பானது வருகின்ற வாரத்துல வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தகவலானது கிடைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிளாக் எஜுகேஷனல் ஆபீசர் இந்த தேர்விற்கான அறிவிப்பு வருகின்ற வாரத்துல வெளியிடப்படும் சொல்லி செய்தியானது நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாம இதற்கான வேகன்சியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏற்கனவே உங்க டென்டேட்டிவ் ஆனுவல் பிளான்ல கொடுத்துருக்கக்கூடிய வேகன்சியோட கொஞ்சம் வேகன்சி கூடும், ஆனால் பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஆனால் ஏற்கனவே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வேகன்சியை விட கொஞ்சம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிற செய்தியும் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. ஆகவே வட்டார கல்வி அலுவலர் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். இந்த மாதம் வெளியிடக்கூடிய முதல் அறிவிப்பு வருகின்ற வாரத்தில் வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கான அறிவிப்பு இருக்கும். அதனைத் தொடர்ந்து கல்லூரி பேராசிரியர்களுக்கான அறிவிப்பு. ஸோ 1/1 அடுத்த ப்ராசஸ் நடக்கும்ங்கிற செய்தியும் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. ஆகவே ஆசிரியர்கள் காலத்தை வீணாக்க வேண்டாம், கிடைக்கக்கூடிய காலத்தை சிறந்த முறையில் பயன்படுத்தி உங்களுக்கான அரசு பணியை பெற்றிட உங்களை தயார் செய்து கொள்ள இந்த காலத்தை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கணுங்கிறது தான் வேண்டுகோள். நமது குழுவின் சார்பாக திங்கள் நாளை முதல் உங்களுக்கு பயிற்சிகளையுமே நம்ம என்ன செஞ்சிடோம், ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்ரெடி வந்து க்வெஸ்சன் அண்ட் ஆன்சராக பயிற்சி கொடுத்துட்டு இருந்தோம். அந்த பயிற்சியுமே இனி நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிடும். ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் குறிப்பாக தமிழாக இருக்கட்டும், தமிழில் இலக்கண பகுதி, ஏன்னா இப்போ வந்து காவலர் தேர்வு அறிவிச்சிருக்கிறாங்க, எஸ்ஐ போஸ்டிங் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த தேர்விற்குமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கம்பல்சரி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஜிக்கும் கம்பல்சரி, யூஜிக்கும் கம்பல்சரி. அதே மாதிரி வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கு அது ஒரு டாபிக்காகவே கொடுத்துட்டாங்க. எழுத்திலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப் இலக்கணம் சொல்லி 5 இலக்கணத்தையுமே அவங்களுக்கு டாபிக்காக கொடுத்துட்டாங்க. ஆகவே இந்த காலகட்டங்களில் இதை நம்ம சிறந்த முறையில் வந்து பயிற்சி எடுக்கிற பட்சத்தில் எல்லா தேர்வுக்குமே நம்மளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். குறிப்பாக வட்டார கல்வி அலுவலர் தேர்வில் நம்ம அதிகப்படியான மதிப்பெண்ணை பெறுவதற்கான வழிமுறைகளும் இருக்குங்கிறதுனால நம்ம இந்த தமிழில் வந்து என்ன செய்கிறோம், இந்த இலக்கணத்தை முழுமையாக ஃபோக்கஸ் பண்ணி அடுத்து பயிற்சி. அதேமாதிரி ஆங்கில இலக்கணம், கணிதம், சைக்காலஜி, ஸோ ஒவ்வொரு பகுதிக்குமே அடுத்து நம்ம ஷெடியூல் கொடுத்துட்டோம். வருகின்ற திங்கள் முதல் தொடர்ச்சியாக உங்களுக்கு பயிற்சிகளானது ஆரம்பிக்கப்படும். ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திங்க. அதே மாதிரி அறிவிக்கப்பட்டுள்ள காவலர் தேர்விற்கு நம்ம ஸ்டடி மெட்டீரியல் க்வெஸ்சன் பேங்க்கும் ப்ரொவைட் பண்ணுறோம், வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். ஸோ ஆசிரியர்களுக்கு இன்றைய தகவல், இன்று சுபிக்குழுவின் சார்பாக வழங்கப்படக்கூடிய செய்தியானது வட்டார கல்வி அலுவலர் தேர்வு அறிவிப்பு வருகின்ற வாரத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. துறை ரீதியாக நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலும் அதுதான். ஆகவே நீங்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. இப்போ இருந்தே உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இன்னும் ஸ்டார்ட் பண்ணாதவங்க ஸ்டார்ட் பண்ணவங்க இன்னியும் உங்களுடைய பிளானை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். டைம் அதிகமாக எடுத்துக்கோங்க, ஏன்னா காலங்கள் என்பது எத்தனை நாள் கொடுப்பாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆகவே படிக்க வேண்டிய பகுதி அதிகமாகவும் இருக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. நம்முடைய குழுவின் சார்பாக இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்விற்கு நம்ம நினைச்சிடலாம், ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம், அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் கொடுக்குறோம், க்வெஸ்சன் பேங்க் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஆசிரியர்கள் இதையுமே முழுமையாக பயன்படுத்திக்கலாம். இதனை குறித்த சந்தேகங்கள் உங்களுடைய கருத்திற்கு நமது குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை பற்றிட இணைந்திருங்கள் சுபிக் குழுவினோடு. உங்களுடைய லட்சியத்தை எட்டும் வரை நன்றி நண்பர்களே.